ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்லெஸ் ஸ்பாஞ்ச் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆலிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்லெஸ் ஸ்பாஞ்ச் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்ருந்தீங்க. எக்லெஸ் வந்து கேக் போடுங்க, ஸ்டெப் போடுங்க, ஸ்பாஞ்ச் எக்லெஸ் ஸ்பாஞ்ச் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா திவ்யா நடராஜன் ஒரு சிஸ்டர் வந்து அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து போடணும்னு தோணுச்சுங்க. இது வந்து எனக்கு ஆர்டர்லாம் வரலைங்க, நான் வந்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காகவே தாங்க செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் பார்த்திங்கன்னா நம்ம எக்கு சேர்த்து பண்ணுறத விட இந்த எக்லெஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம்னு தாங்க சொல்லலாம். நம்ம கொஞ்சம் பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸி தான். அதுவே நம்ம பிகினராக இருக்கும்போது நான் சொல்கிறேன், நானுமே பிகினராக இருக்கும்போதுலாம் இந்த எக்லெஸ்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். எனக்கு எக்லெஸ் ஆர்டர் அவ்வளோவா வரவே வராதுங்க, ரேர் தான். எனக்கு இது வரையும் வந்ததே ஒரு ரெண்டு தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதனால் எக்லெஸ் நான் பண்ணதே கிடையாதுங்க, நான் அவ்வளோவா பண்ணவும் மாட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, நிறைய பேர் வந்து கேட்டிங்க. அதுலேயும் திவ்யா நடராஜன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காகவே கண்டிப்பாக இது வந்து போடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க, அதனால் நான் இது போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து விஸ்க் இருந்தாவே போதுங்க, பட்டரு, மில்க் மெய்டு, அதுக்கப்புறம் பால், மைதா, அதிலே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டிருக்கேன், அப்புறம் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ 6 இன்ச் டின் வந்து நான் வந்து பட்டர் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 kgக்கான மெஷர்மெண்ட் தான். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கோங்க. இதே வந்து கரெக்டாக நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி வருது அப்படின்றதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் மெஷர்மெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மில்க் மெய்டு, பட்டர், இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்மளுக்கு பீட்டர் தேவையில்லைங்க, விஸ்க் வச்சே பண்ணிடலாம். ஆனால் என்ன அப்படின்னா நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா கேக் வந்து பண்ணிவிட்டு ஸ்பாஞ்சில் பார்த்திங்கன்னா எனக்கு சின்னதாக லைட்டாக ஒரு மைனஸ் தெரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா ஸ்பாஞ்சாக நல்ல சாஃப்டாக தாங்க இருந்துச்சு, ஆனால் இந்த ஆயில் வந்து சேர்த்துட்டு நம்ம இப்போ எக் சேர்த்து பண்ணுற கேக்லேயே ஆயில் வந்து சேர்த்துட்டு பீட்டர் வச்சு கொஞ்சம் நல்லா பீட் பண்ணணும், இல்லைன்னா அந்த எண்ணெய் வந்து இருக்க மாதிரி தெரியும் இல்லைங்களா. அதே மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சிச்சுங்க, லைட்டாக வந்து எனக்கு கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பட்டரும் மில்க் மெய்டும் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நானுமே பண்ணால் பீட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி இல்லை விஸ்க் வச்சு கொஞ்சம் நல்லா வந்து பீட் பண்ணியிருக்கணும் போல், நான் வந்து அந்த தப்பு பண்ணிட்டேன். உங்ககிட்ட நான் சொல்கிறேன், பீட்டர் வச்சு நான் பண்ணியிருக்கலாம். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பீட்டர் வச்சே பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பால் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், அதனால் ஆயில் நார்மலாகவே நம்ம வந்து பால் எண்ணெய் அதெல்லாம் சேர்த்தனமே எக்லெஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாக ஆயிலியாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும். தயிர் இது எல்லாமே பாருங்கள், பட்டர், மில்க் மெய்டு எல்லாமே பால் சம்மந்தப்பட்டது தானேங்க. அதனால் வந்து எக்லெஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பட்டர் வந்து ஃபஸ்ட்டு நல்லா பீட்டர் வச்சு அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மில்க் மெய்டு சேர்த்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பைனாப்பிள் எசன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் இதில் ஃப்ளேவர் இருக்கணுன்றதுக்காக நான் பைனாப்பிள் எசன்ஸுமே ஆட் பண்ணியிருக்கேங்க. வெனிலா எசன்ஸு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் பைனாப்பிள் எசன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்மெல் கொஞ்சம் ரொம்பவே நல்லாவே இருக்குங்க, ஓவராகவே தெரியும். ஆனால் நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிங்கனாவே போதும், அதனால் பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ட்ரைங்கிரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரைங்கிரஸ் பார்த்திங்கன்னா மைதா, அதிலே நான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வந்து எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருப்பேங்க. நான் இது எல்லாமே மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. வினிகரும் நான் இதில் ஆட் பண்ணியிருப்பேங்க, எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம ட்ரைங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்லெஸ் கேக் வந்து ஸ்பாஞ்ச் நான் வந்து ஆர்டருக்கு நான் பண்ணதே இல்லைங்க, ஒரு 2 வாட்டி தான் நாங்கள் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்தாங்க அப்படின்னா அம்மா வந்து அவங்க ப்யூர் வெஜ்ஜுங்க நாங்கள், அதனால் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அந்த எக்லாம் சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. நான் கேக் பண்ணவே உங்களுக்கு எக் ஸ்மெல், அதாவது இந்த முட்டையை வந்து உடச்சி ஊற்றுற இல்லைங்களா, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. அதனால் அவங்க எக் எதுவுமே வந்து சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் வந்து எக்லாம் சாப்பிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா
அம்மாக்காக எப்போவாது நான் வந்து இந்த மாதிரி எக்லெஸ் வந்து பண்ணி கொடுப்பேங்க. அந்த மாதிரி பண்ணி நான் பழகிக்கிட்டது தாங்க இது. நானே வந்து மில்க் மைட்டு இந்த பட்டர் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி அப்பப்போ நான் வந்து அடுத்தடுத்து பண்ணுறதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரி ஆட் பண்ணி பார்ப்பேங்க. ஒரு ஒரு வாட்டியும் நான் பண்ணி இந்த மாதிரி கற்றுக்கிட்டது தாங்க இதெல்லாம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு வந்து வரல அப்படின்றத வந்து கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்துடுங்க. நீங்கள் வந்து தயிர் அதெல்லாம் சேர்த்து பண்ணுறதை விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெயிலியர் ஆக சான்ஸே இல்லைங்க. இதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க. அதுவும் இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாதுங்க, எக்லெஸ்னால் என்னன்னே தெரியாது. அப்போ நான் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் பேக் ஆகணுமே சேம் அப்படின்னா வந்து தயிர் சேர்த்து பண்ணியிருந்தேன், அதே குழக்குழன்னு அப்படியே தாங்க இருந்துச்சு. ரொம்ப நேரம் பேக் ஆகுமே அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி ரொம்பவே வளவலன்னு அப்படியே ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அப்படியே குழக்குழன்னு இருந்துச்சுங்க, வேகவே இல்லைங்க. எவ்வளோ நேரம் பேக் பண்ணிகிட்டு இருந்தோமே அப்பயுமே வேகலை. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு தாராளமாக நடக்கும். ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் அடுத்தடுத்து வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இதே மாதிரி இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத என்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக. நான் வந்து இப்போ அடுத்தது பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து டின்ல பேட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ பேக் பண்ணி எடுத்துடலாம். சேம் அதே நான் எப்போவுமே வந்து டெம்பரேச்சர் டைமிங் நான் எப்படி எக் சேர்த்து பண்ணுற கேக்கு எப்படி நான் வந்து பேக் பண்ணணும் அதே டைமிங் அண்ட் டெம்பரேச்சர் தாங்க. சேம் 165 டிகிரியில் நான் வந்து பேக் பண்ணுவேன். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் கேஜிக்கு வந்து நான் ஒரு 25 to 28 கிட்டே எனக்கு வந்து டைமிங் ஆகுங்க. ஒரு ஒருத்துக்கும் சம்டைம்ஸ் எப்போவாது முன்ன மாறும் ஹாஃப் கேஜி கேக்குக்கு. அதே டைமிங் தாங்க வச்சு பேக் பண்ணேன். கேக் நல்லா பேக் ஆகி தான் வந்துருந்துச்சு, நல்லாவே சாஃப்டாக தாங்க இருந்துச்சு. எனக்கு அந்த ஆயில் மட்டும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகாத மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் அப்படியே ஆயில் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதாவது டேஸ்ட்டில் எதுவும் தெரியலைங்க, ஆனால் எனக்கு இப்போ நம்ம தொட்டு பார்க்கும்போது தெரியலைங்களா அதில் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் நீங்கள் வந்து பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் எனக்கு இதில் மைனஸ் தெரிஞ்சிச்சுங்க. ஏன்னா நான் பண்ணுற தப்பையுமே உங்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து அது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். அதனால் சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை பண்ண மாட்டீங்க உங்களுக்கு வந்து எப்படி என்ன எதுன்னு புரியும் இல்லைங்களா. அதனால் சொல்கிறேன் பாருங்கள், கேக்குமே நல்லா பாருங்கள் ஒயிட்டாக தாங்க வந்துருந்துச்சு, நல்லாவே சாஃப்டாக தான் இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து லைட்டிங் வந்து சரியில்லை, அதனால் பார்த்திங்கன்னா கேமராவும் பார்த்திங்கன்னா நான் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. பாருங்கள் நல்லாவே தாங்க வந்திருக்கு, நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு, எந்த பிரச்சனையுமே எனக்கு தெரியல. லைட்டாக எனக்கு தொட்டு பார்க்கும்போது மட்டும் லைட்டாக ஆயிலாக இருக்குமா இருந்துச்சு. அந்த ஆயில் வந்து அதுக்கு சரியாக மிக்ஸ் ஆகாதாங்க அது காரணம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி மில்க் மெய்டு பட்டரு பால் இதெல்லாமே சேர்த்து நீங்கள் பண்ணி பாருங்கள். தயிர் வந்து சேர்க்காமல் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு கர்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை கூட சேர்த்து பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்படி தாங்க எக்லஸ் வந்து பண்ணுவேன். நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ பிகினராக இருக்கீங்க இல்லை கொஞ்சம் நல்லா பண்ணுவீங்க ஆனால் எக்லெஸ் மட்டும் தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் கண்டிப்பாக வந்து எக்லெஸ்ஸை அப்பப்போ ட்ரை பண்ணி கற்று வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு இப்போ ஒருத்தவங்க எக்லெஸ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோங்க. ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கஷ்டம் நீங்கள் படாதீங்க, கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக இருக்க டைம்லாம் ட்ரை பண்ணி நல்லா கொஞ்சம் அதுலேயும் கற்று வச்சுக்கோங்க. எக் கேக் மட்டும் பண்ணுறதை விட எக்லெஸும் எப்படி என்ன எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நானுமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க, எனக்குமே மிஸ்டேக்ஸ்லாம் கண்டிப்பாக நிறையா வருங்க. அது எல்லாமே கடந்து தாங்க நானுமே பண்ணுவேன். நீங்கள் வந்து ஒரு வாட்டி போய் மிஸ்டேக்ஸ் வந்துருச்சு சொதப்பிடுச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து மனசு விட்டுறாதீங்க. அடுத்தது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பண்ணுவீங்க, நல்லா பண்ணுவீங்க. யாராவது இப்போ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட கேக் வந்து சாஃப்டாக இல்லை ஜூஸியாக இல்லை அந்த மாதிரி இப்போ யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கெலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, உடனே மனசு விட்டுறாதீங்க. நீங்கள் வந்து ஒருத்தங்க 1000 பேர் கூட உங்ககிட்ட வந்து கேக் வந்து இந்த மாதிரி இருக்குது ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லட்டுமே, ஒரு 4 பேர் உங்ககிட்ட சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பேக்கரை விட உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு பசங்களும் எல்லாருமே லைக் பண்ணாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. அப்போ அந்த 4 பேருக்கு வந்து நீங்கள் என்ன பதில் வச்சுருக்கீங்க? ஒரு 10 பேர் உங்ககிட்ட வந்து பிடிக்கலன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 4 பேர் வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப உங்களை வந்து இது பண்ணி சொல்லியிருப்பாங்க, அவங்கள மட்டும் நீங்கள் அப்போ மனசில் வச்சு நினச்சிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி
கம்ப்ளைண்ட் வர்றதெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. அதுவே மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாம் நானுமே அனுபவிச்சிருக்கேங்க ஸ்டார்டிங்கில். ஏன்னா நம்ம வந்து எதுவும் கிளாஸ்லாம் போய் எதுவும் கற்றுக்கிட்டது கிடையாது, நம்ம அனுபவம் தாங்க அடுத்தடுத்து பண்ணி பண்ணி தாங்க நம்ம கற்றுப்போம். ஸோ இந்த இதெல்லாம் கண்டிப்பாக வரதாங்க செய்யும், அதெல்லாம் கடந்து தாங்க நம்ம போய் ஆகணும். நீங்கள் வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்போது சரி நம்ம விட்டலாம் அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் அதெல்லாம் கடந்து போயிட்டே இருங்க. உங்கள்கிட்ட பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் நீங்கள் அப்போ மைண்டில் நினச்சிக்கோங்க ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வரும். பார்த்து நல்லா பண்ணுங்கள், ஆர்டர்ஸும் அதுக்கு எடுத்து நல்லா பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேங்க. எக்லஸ்மே அப்பப்போ நீங்கள் ட்ரை பண்ணி கற்று வச்சுக்கோங்க, அதுலேயுமே கொஞ்சம் நல்லா பண்ணுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இதுன்னு இல்லைங்க, இன்னும் நிறையா நீங்கள் ஏதாவது வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு அது கூட செட் ஆகும், அது கூட உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வர மாதிரி இருக்கும். நீங்கள் நிறையா வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அது வந்து பார்த்து ட்ரை பண்ணி கற்று வச்சுக்கோங்க. நல்லா பண்ணுங்கள். எப்போவுமே வந்து எதுவுமே நினச்சி கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம ஒரு ஹோம் பேக்கராக இருக்கும் போது வீட்லேயும் வேலை இருக்கும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், எல்லாமே பார்த்துக்கணுங்க, பேக்கிங்கும் பார்த்துக்கணும். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கஷ்டம் இருக்க தான் செய்யும், அது எல்லாமே கடந்து தான் போய் ஆகணும். ஸோ நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, தைரியமாக இருங்க, எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருங்க, எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ வந்து யாராவது உங்களுக்கு மிஸ்டேக் சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஜூசினஸ் கம்மியாக இருக்குங்க, பீஸா கட் பண்ண கையில் எடுக்க வரல, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அதெல்லாம் வந்து மைண்டில் போட்டு எடுத்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக மைண்டுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு பண்ணக்கூடாது, இதில் கவனமாக இருக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி நினச்சி நீங்கள் கொண்டு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கஷ்டம் இருக்காதுங்க, நல்லா பண்ணுங்கள். அப்புறம் நான் உங்களுக்கு இன்னொன்றுமே சொல்கிறேங்க, அதாவது இப்போ கார்த்திகை மாதம் வந்துச்சு அப்படின்னா அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாலை போடுவாங்க, அப்போ கண்டிப்பாக வந்து எக்லஸ் கேட்பாங்க. இப்போ கேக் பற்றி தெரிஞ்சவங்களாம் பார்த்து, ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, யூடியூப்லாம் பார்ப்பாங்க இல்லைங்களா, அப்போ எக் சேர்ப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக அப்போ கேட்பாங்க, இந்த மாதிரி மாலை போட்டிருக்காங்க ஹஸ்பண்டு, அதனால் தம்பி மாலை போட்டிருக்காங்க, அண்ணன் மாலை போட்டிருக்காங்க, அதனால் எக் சேர்க்காமல் பண்ணி கொடுங்க, எக்லஸ் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்பப்போ ஃப்ரீயாக இருக்க டைமில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்று வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்போ ஈஸியாக இருக்குங்க. கார்த்திகை மார்கழி அப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து அதை வந்து கற்று வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் போட்டிருந்தாங்கன்னா கூட வீட்டில் வந்து எக்கு சேர்த்து வெட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து கற்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க, இந்த மாதிரி எக்லஸ் கேக்னால் கொஞ்சம் ஹைட் கம்மியாக தாங்க இருக்கும், எக் கேக் மாதிரி இருக்காது. அது எல்லாமே நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ணிவிடுங்க, சொல்லியே நீங்கள் வந்து கொடுங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்கள், இப்போ பேக்கரி மாதிரி ரொம்ப ஓவர் சாஃப்டாகவும் இருக்காதுங்க, ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஓவர் சாஃப்டாகவும் இருக்காது, அந்த மாதிரி சொல்லிடுங்க. ஏன் அப்படின்னா இப்போ பேக்கரியில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எக் சேர்த்து பண்ணுற கேக்லேயே பார்த்தீங்கன்னா ஜெல் யூஸ் பண்ணி தாங்க கேக் பண்ணுவாங்க, அது நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், கேக் வந்து நல்லா ஸ்டிஃபாக அதாவது கட் பண்ண நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும். நம்மக்கிட்ட வந்து வீட்டில் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி பீஸா வந்து கட் பண்ணால் கையில் எடுக்க வரல, அதெல்லாமே வந்து ஜெல் வந்து சேர்த்து அவங்க பண்ணுறதாங்க பேக்கரியில் அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது காரணம். எக்லஸ்லையுமே பார்த்திங்கன்னா தண்ணி வெறும் தண்ணியில் வந்து ஜெல் யூஸ் பண்ணி எக்லஸ் கேக்கு பண்ணுவாங்கங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஹோம்மேடாக பண்ணும்போது அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் நாங்கள் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் எக்லஸ் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும், ஓவர் சாஃப்டாகவும் இருக்காது, ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நார்மலாக அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், அது வரையும் டாட்டா பாய், தேங்க்யூ.